அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்புகளில் தமிழாக்கம் அதாவது கலைச்சொல்லாக்கம் பற்றி மிக விரிவாக பார்த்தோம். அதில் தமிழ்ச்சொல் மட்டுமே பிறமொழி சொற்களை எடுத்து கையாள்வதில்லை, பிறமொழி சொற்களும் தமிழ் மொழி சொற்களையும் பல சொற்களை எடுத்து கையாண்டுள்ளன அதாவது பயன்படுத்தியுள்ளன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் ஒருமுறை அதை நாம் திருப்புதல் செய்வோம். நாம் இன்று வழக்கில் உள்ள பல பிறமொழி சொற்களை நாம் தமிழ் மொழியில் வழங்குகின்றோம். அந்த பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்களை நாம் முன்னோர்களும் சரி இப்போது உள்ளவர்களும் சரி அதை சரியான பொருளோடு பொருத்தத்தோடு எளிமையாக வைக்கின்றனர். அதை நாமும் பின்பற்றி நாமும் முயற்சி செய்து வைக்கலாம். அவர் சொன்ன சில கலை சொல்லாத சொற்கள் அதாவது சென்ற வகுப்பில் நாம் பார்த்தோம். சாஃப்ட் ஃபேர் என்றால் அதனுடைய தமிழ் சொல் மென்பொருள் என்றும் ப்ரௌசர் என்றால் உளவி என்றும் நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கணிதத்தில் பயன்படுத்தும் போது 1 10 ஆகிய எண்களுக்கும் மட்டுமல்ல பின்ன எண்களுக்கும் அதாவது 1/320 என்று சொல்லக்கூடிய பின்ன எண்களுக்கு முக்காணி என்று முந்திரி என்றும் 1/160 அரைக்காணி என்றும் 1/5 என்ற பின்னனுக்கு 4 என்றும் இந்த பின்னங்களுக்கும் தமிழை கலைச்சொல்லாக்கம் செய்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த கணினித்துறை மட்டுமல்லாமல் கணிதத்துறை மட்டுமல்லாமல் அந்த காலத்தில் கடல் வழியே சங்ககால மக்கள் வாணிகம் மேற்கொண்டார்கள். அந்த கடல் வழியை வைத்து அதாவது நாம் தமிழ் மொழியில் நாவாய் கலம் தோணி இது போன்று சொல்லக்கூடிய அந்த தமிழ் சொற்களை ஆங்கில மொழியில் நேவி என வழங்கினர் என்று நாம் பார்த்தோம். இது போல பிறமொழி சொற்களை நாம் தமிழ்படுத்துவது போல தமிழ் சொற்களையும் பிறமொழி சொல்லாக்கம் செய்துள்ளனர். இது ஆங்கிலத்தில். கிரேக்க மொழியில் நாம் தமிழ் மொழியில் சொல்லக்கூடிய நீர் என்ற சொல் நீரியோஸ் நீரியோஸ் என்றும் நீரிய என்றும் வழங்கினர். அது மட்டுமல்ல தோணி என்பதை தோயு என்று வழங்கினர். எரிதிரான் என்பதை எருதிரான் என்று கிரேக்க மொழியில் வழங்கினர். கடல் பொருள் மட்டுமல்ல பாட்டு எழுதக்கூடிய இந்த பாவகையிலும் நாம் தமிழ் மொழியில் வெண்பா என்று அழைப்போம். வெண்பா என்ற பாவகையில் செப்பலோசை பயன்றுடன் அதை கிரேக்க மொழியில் சாப்போ என்று அழைத்தனர். சாப்போ என்ற கிரேக்க சொல் லத்தீனுக்கு சென்று லத்தீன் சேபி ஸ்டேன்ஷா என ஆங்கிலத்தில் வழங்கினர் என்பதை நாம் அறிந்தோம். இதுபோல கடல் சார்ந்த பொருட்களும் மட்டுமல்ல கவிதை துறையிலும் தமிழ் மொழி சொல்லை பிறமொழி சொற்கள் எடுத்து கலைச்சொல்லாக்கம் செய்துள்ளனர். இன்று மீண்டும் அதைத் தொடர்ந்து நாம் பல செய்திகளை பார்ப்போம். நீ கூறும் இலியா காப்பியம் கிமு 8 நூற்றாண்டை சார்ந்தது அல்லவா அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லலாம். அதாவது கிரேக்க மொழியில இலியா காப்பியம் அதாவது தொன்மையான காப்பியம் கிரேக்க மொழியில் இலியாத்து அந்த இலியாத்னு சொல்லக்கூடிய அந்த காப்பியத்துல இலியோர் சொல்ல பாட்டுக்காங்க அது சொன்னதோ இவன் சொல்றான். நீ கூறிய இலியா காப்பியம் கிமு 8 நூற்றாண்டை சார்ந்தது அல்லவா கிமு 8 நூற்றாண்டு அந்த கிமு 8 நூற்றாண்டுலயே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த சுவையை அவங்க கிரேக்க மொழியில பயன்படுத்திருக்காங்க. அதாவது எந்த சுவையும் கிடக்க இலிவல் சுவை தான் இலிவியா அப்படின்னு சொல்லி அவங்க அழைச்சிருக்காங்க. இலிவியா அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அது ஆண்டு சொல்ல ஆமா டேவிட் கேட்கிறான். என்று வேற்று நாட்டினருடன் தொடர்பு கொள்வதற்கு
கணினி உள்ளது நாம மத்த நாடுகாரங்களோட பேசணும்னாக்கா அது நமக்கு என்ன இருக்குன்னாக்கா கணினி கம்ப்யூட்டருக்கு நம்ம அதன் மூலமா பேசிக்கிறோம் சென்று வர வானூர்தி உள்ளது உலகமே நம்ம கையில சுருங்கி போயிடுச்சு எனக்கா அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா யாருக்கையா பேசுறதா இருந்தாக்கா செல்போன்ல பேச முடியாது கடிதத்தின் வாயிலா பேச முடியும் அந்த கடிதம் போய் சேர்ந்து திருப்பி அங்கிருந்து மறுபடியும் வர்றதுக்கு ஏறக்குறைய ஒரு வாரம் ஆகும் இதன் மூலம் கடிதத்தின் வாயிலா பேசினாங்க அப்புறம் தொலைபேசியை கண்டுபிடிச்சதுனால தொலைபேசி வாயிலா பேசினாங்க அது நேரத்தை ஒண்ணு கொஞ்சம் சுருக்கியது அப்படின்னாக்கா இங்கிருந்து பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை இருந்தது இன்று அதையெல்லாம் மாறி நம் கையில் செல்போன் அதாவது கையெழுத்து பேசிக்கொள்வது இதன் மூலம் நாம் நேரடியாக பேசிக்கொள்ளலாம் நாம் நினைத்த நேரத்தில் நாம் இங்கிருந்து அமெரிக்காவிலும் செல்லலாம் எங்கு வேண்டலாம் வேண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அந்த அளவுக்கு வானூர்தி அதாவது ஃபிளைட்டும் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த ஃபிளைட் என்ற தமிழ் சொல் வானூர்தி இப்போ நாம் நினைச்ச நேரத்தில் எங்கேனாலும் போயிட்டு வரலாம் வண்டி இருக்கு போக்குவரத்து வாகனங்கள் அதிகமாக இருக்கு ஆனால் அன்று அது போன்ற வசதி எதுவும் இல்லை அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் எவ்வாறு தகவல் தொடர்பு கொண்டிருந்தனர் ஆனந்தி இப்போ நம்ம நினைச்சா போயிடுறதுக்கு ஃப்ளைட் இருக்கு பேசுறதுக்கு செல்போன் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் அந்த காலத்தில் மக்கள் எப்படி தகவல் தொடர்பு கொண்டிருந்தாங்க எப்படி தகவல் வந்து பரிமாற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் டேவிட் கேட்கலாம் அதுக்கு ஆனந்தி சொல்றேன் நல்ல கேள்வி நான் முன்னரே தமிழரின் கடல் ஆளுமை பற்றி விளக்கினேன் அல்லவா தமிழரும் கிரேக்கரும் கடல் வழியாகவும் தொடர்பு கொண்டனர் அந்த காலத்தையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டிலிருந்து பல நாட்டுக்கு நம் முன்னோர்கள் கடல் வழியாக வாணிகம் செஞ்சாங்க அதே மாதிரி கிரேக்க நாட்டினரும் அங்கிருந்து கடல் வழியாக தமிழ்நாட்டுக்கு வாணிகம் செஞ்சாங்க இது மாதிரி கடல் வழி போக்குவரத்து அந்த காலத்தில் அதிகமாகச்சு அது மும்தாஜி கேட்குறாங்க விளக்கமாக சொல் ஆனந்தி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது ஆனந்தி சொல்கிறாங்க கிரேக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கடலில் எவ்வளியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் ஒன்று விளக்குகிறது இப்போ கடல் வழியாக போகணுனாக்கா அது திசைகளை கரெக்டாக நம்ம பார்த்துருப்போம் அப்படி பார்த்து போனாக்கா அது ஏதாச்சும் ஒரு வழி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மாதிரி கிரேக்கத்திலிருந்து கிரேக்க நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரணுனாக்கா அது எப்படி வரணும்னு சொல்லி அந்த வழிமுறையை ஒரு நூல் ஒன்று நமக்கு சொல்வதாக இங்கே சொல்லாங்க அதுக்கு டேவிட் கேட்குறாரு எவ்வளவு வியப்பாக உள்ளது அந்நூலில் தமிழ்நாடு பற்றி எல்லாம் குறிப்பிட்டுள்ளதா வந்து இப்போ டேவிட் சொல்றான் கிரேக்க நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வரணுனாக்கா அது கண்டிப்பாக ஒரு நூல் வந்து அதனுடைய வழியை சொல்லுது அப்போ வழி சொல்லுதுனாக்கா அந்த கிரேக்க நூலில் நம்ம தமிழ்நாட்டுடைய சிறப்பையும் தமிழ்நாட்டுக்கு எவ்வாறு வர வேண்டும் இந்த வழியும் சொல்லிட்டுப்பாங்க அப்போ நம்ம நாட்டுடைய பேரில் அதை இடம்பெற்றிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கேட்டு ரொம்ப வியப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்றான் அதை ஆந்தி சொல்றாங்க ஆம் குறிப்பிட்டுள்ளபடி குறிப்பிடப்பட்டுள்ளது டேவிட் அவ்வளவு ஏன் எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ் எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க நூல் எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் அந்நூலின் பெயரிலேயே தமிழ் சொல் இருப்பதாக கூறுகின்றனர் இது ஆங்கிலத்தில் பெரிபுலஸ் ஆஃப் த எரித்ரியன் சி இதான் தமிழ் அப்படியே எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ்னு சொல்லி அந்த நூலில் தமிழ்லேயே பேர் வச்சிருக்காங்களாம் அது முந்தா சொல்லுங்க அப்படியா என்ன சொல்றது எரித்ரே என்பது தான் அது எரித்ரியன் நம்ம தமிழில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இது அப்படியே எரிதிரன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க பேர் எரித்ரியன் கிரேக்கு சொல்றாங்க தமிழில் எரிதிரன் சொல்லி அப்படியே வச்சுருக்காங்களாம் எரித்ரே என்பது தான் அது கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே எரித்ரியன் ஆஃப் த பெரிபுலஸ் என ஆகியுள்ளது இதனுடைய தமிழ் சொல் கடலை சார்ந்த பெரிய புலம் கடலை சார்ந்த பெரிய புலம் என்பதே
கிரேக்க மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் எரிதிரேசன் அர்த்தம் பிரிபுஷன் அழைக்கிறாங்க. அதே சொல்லி கடலை சார்ந்த பிரிபுரம் சொல்லி அழைச்சி எரிதிரன் சொல்லி அழைக்கலாமா, எரிதிரன் அப்படின்னு சொல்லி இங்க அழைக்கிறாங்க. இதுபோல் தொல் தமிழின் வளர்ச்சி தொடரவும் நிலைத்திருக்கவும் நம்மளான பணிகளை செய்ய வேண்டும். கிரேக்க நாட்டினரே தமிழ் சொல்ல வந்து பயன்படுத்தும் போது நம்ம மொழி வளர்றதுக்கு நாமளும் அதுக்கு துணை புரியணும் அப்படின்னு சொல்லி இங்க ஆங்கு சொல்றாங்க. அது டேவிட் கேட்கிறாரு, நாம் தமிழ் மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம தமிழ் மொழி என்றென்றும் அழியாமல் இருக்கணும்னாக்கா அது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டேவிட் கேட்கிறாரு. அது ஆங்கு சொல்லலாம், வளர்ந்து கொண்டிருக்கும் அறிவியல் துறை கலைச்சொற்களை உடனுக்குடன் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து அத்துறைகளை மேலும் வளர்க்க வேண்டும். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் துறை தான் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அந்த அறிவியல் துறையில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் நம்ம தமிழில் மொழிபெயர்த்து கலைச்சொல்லாக்கம் உருவாக்கி அந்த கலைச்சொல்லை வந்து எல்லா துறையும் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினாக்கா நம்ம தமிழ் மொழி மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லாங்க. இப்பொழுது வளரக்கூடிய அறிவியல் துறை சார்ந்த எல்லா பொருளையும் நம் தமிழில் மொழிபெயர்த்து கலைச்சொல்லை உருவாக்கினாலேயே நம் தமிழ் மொழியானது சிறிது சிறிதாக வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லி இங்க ஆனந்தி சொல்லாங்க. அப்போதுதான் நம் தமிழ் மொழி அறிவுக்கான கருவியாக மாறும். அப்படி நம்ம கலைச்சொல்லாக்கம் வச்சாதான், தமிழில் பெயர் வச்சாதான் நம்ம அறிவும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும், தமிழ் மொழியும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்காங்க. நம்ம அறிவியாகிய கருவியும் தமிழ் மொழி மூலியமா வளர்ச்சி பெறும் சொல்றாங்க. தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை எல்லாம் பிற மொழிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதுவும் நம் தமிழ் மொழி நிலைத்திருக்க நாம் செய்ய வேண்டிய இன்றியமையாத பணியாகும். தமிழில் உள்ள தத்துவம் அரசியல் ஆகிய துறைகளின் சிந்தனைகளை எல்லாம் நம்ம தமிழ்லேயே சிந்திக்கிறோம், தமிழ்லேயே அரசியலாம் செய்கிறோம். இது போன்ற செய்திகள் நம்ம பிற மொழியில எதிர்ப்பு சொன்னாக்கா அவங்களும் அதை கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம மொழிகளை வந்து பார்த்தா பிறமொழி பேசக்கூடியவங்களும் எடுத்து கையாள்வாங்க. அப்போ வந்து பார்த்தா தமிழ் மொழி கொஞ்சம் வளரும். தத்துவம் அரசியல் போன்ற துறை சார்ந்த அந்த செய்திகளை நம்ம தமிழ் மொழியிலே இல்லாம பிறமொழி சொல்லுக்கும் கொண்டு போனால் அப்படி கொண்டு போகும்போது தமிழ் மொழி அது அப்போது வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மும்தாஜ் கேட்குறாங்க, ஆமாம் ஆமாம் சரியாக சொன்னாய், நாம் தமிழ் மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டுமானால் வளர்ந்து வரும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய துறை இதுதான். ஒன்று மருத்துவம், மருத்துவத்துறையில் எத்தனையோ பொருள் இருக்கு, எத்தனையோ சொல்கள் நம்ம கையாளுக்கும், அத்தனை சொல்லுக்கும் அத்தனை பொருள் நம்ம தமிழில் மொழிபெயர்த்து கலை சொல்லாக்கம் உருவாக்க வேண்டும். எடுத்துக்காட்ட மெடிசன், டாக்டர், நர்ஸ், கம்பவுண்டர், இது போன்ற பல வகையான சொல் இருக்கு. நர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், நர்ஸ்னுக்கா சிவிலின் ஒரு பொருள் இருக்கு, டாக்டர்னு ஒரு சொல் இருக்கு, மருத்துவர் அப்படின்னு ஒரு தமிழ் சொல். இது போன்ற மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா திறமை சொல்லுக்கும் நம்ம தமிழில் மொழிபெயர்க்கணும். அடுத்து பொறியியல் துறையில், பொறியியல் துறையில எத்தனையோ திறமை சொல்லாம் இருக்கு, எத்தனையோ பொருள் இருக்கு, அதுக்கு நம்ம தமிழில் பேர் வைக்கணும். அடுத்து கணினி துறையில், கணினி துறையை நம்ம முதல்ல பார்த்தோம், லேப்டாப்பு, சாஃப்ட்வேர், ப்ரௌசர், இது போன்ற பல சொல்லாம் இருக்கு, அந்த சொல்ல நம்ம தமிழில் மொழிபெயர்க்கணும். அடுத்து விண்வெளித்துறை, விண்வெளித்துறையும் எக்கச்சக்கமான பொருள் இருக்கு, அந்த எக்கச்சக்கமான பொருளுக்கு நம்ம திறமை சொல்லலாம் தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் மக்களுக்கு கலை சொல்லாக உருவாக்கினாக்கா எல்லா மக்களும் அதை ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க, தமிழ் மொழியும் இங்கே வளர்ச்சிக்குன்னு சொல்கிறாங்க. போன்ற பிற துறைகளின் பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் நம் மொழிக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நம் மொழியில் புதிய புதிய சொல்லில் வளம் பெருக வேண்டும். பிற மொழி சொல்லுக்கான பொருளையும் சொல்லையும் நம்ம தமிழில் வந்து மொழிபெயர்த்து கலை சொல்லாக்கம் உருவாக்கினாக்கா நம்ம மொழியானது மென்மேலும் வளர்ந்து சிறப்படையும் அப்படின்னு சொல்லி மும்தாஜ் சொல்றாங்க. அதுக்கு ஆண்டு சொல்றாங்க, நன்றாக சொன்னாய் மும்தாஜ், நாமும் நம்மளான பணிகளை தொடர்ந்து செய்வோம். இவங்க மட்டும் இல்லை ஆனந்தி மும்தாஜ் தேவிக்கு மட்டும் இல்லை, நாமும் அதாவது மாணவர்களாகிய நாமும் பல்வகையான பொருளையும் பிறமொழி சொல்லையும் நம்ம தமிழில் மொழிபெயர்த்து கலை சொல்லாக்கம் உருவாக்கலாம். அப்படி உருவாக்கினாக்கா தமிழ் மொழி மென்மேலும் சிறப்படையும், அதற்கான பணியை நாமளும் உடன் செய்வோம்னு சொல்றாங்க. கடைசியாக தேவி மும்தாஜ் சொல்லாங்க, ஆம் அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு பேரும் விடைபெறாங்க. அப்போ இவங்க மட்டும் இல்லை மாணவர்களாகி நீங்களும் புதிதி புதிதாக வரக்கூடிய எல்லா பொருளுக்கும் பிறமொழி சொல்லுக்கும் நம்ம கலை சொல்லாக்க உருவாக்கினாக்கான் நம் தமிழ் மொழியானது மேலும் சிறப்படையும் என்று நான் கூறுகின்றேன். மேலும் சில செய்திகளை பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி தான்,
தமிழ் எண்கள் இது இரண்டு மதிப்பெண் வினாவாக 10ஆம் வகுப்பில் கேட்பார்கள் மாணவர்கள் நீங்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று என்ற கணித எண்ணுக்கு தமிழ் எழுத்து கா ஓ ஞா சா ரு கு ஏ ஆ கு கா அல்லது யா போன்று ஒன்று என்ற தமிழருக்கு கா என்றும் ரெண்டு என்ற தமிழருக்கு ஊ என்றும் மூணு என்ற தமிழருக்கு ஞா என்றும் நான்கு என்ற தமிழருக்கு சு போன்ற அதாவது சா போன்ற வடிவமும் ஐந்து என்ற தமிழருக்கு ரு என்றும் ஆறு என்ற தமிழருக்கு சா நெடில் சா போன்று நாம் எழுத வேண்டும் நெடில் சா என்று எழுதக்கூடாது நெடில் சா போன்று எழுத வேண்டும் ஏழு என்ற தமிழருக்கு ஏ என்றும் எட்டு என்ற தமிழருக்கு ஆ என்றும் ஒன்பது என்ற தமிழருக்கு கூ நெடில் கூ நம்ம போடுவோம் அதில் அந்த போடாமல் அப்படியே நம்ம சுருக்கி விடணும் பத்து என்ற தமிழருக்கு ஒன்று என்ற எண்ணுக்கான காவல் எழுதணும் பக்கத்தில் அந்த பூஜ்ஜியத்தை நம்ம எழுதணுமானால் அது தமிழர்கள் இது போல் நம்ம எல்லா எண்ணுக்கும் ஈஸியாக எழுதிடலாம் அதாவது இருபத்தொன்று கொடுத்தாக்க தமிழன் இது முப்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்கனாக்க இது இது போல ஒன்று முதல் எண்ணிக்கை இல்லாத நம்பர் எண்ணில் அடங்கா எண்ணிக்கிட்டும் நம் தமிழ் மொழியில் அங்கே தமிழர்கள் உள்ளன மேலும் மாணவர்கள் நீங்களும் பிற சொல்லுக்கான கலைச்சொல்லை உருவாக்க வேண்டும் சில சான்று அதாவது எக்ஸ்ரே என்ற மருத்துவ துறையில் நாம் ஊடுவது என்று தமிழ் பெயர் வைக்கலாம் ஆன்லைன் செல்போனில் நாம் ஆன்லைன் சொல்லுவோம் அது தமிழில் இயங்கலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் செல்போன்னுக்க உங்களுக்கு தெரியும் செல்போனை தமிழில் கையடக்க பேசி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் ஃபேன் அப்படின்னாக்கா மின் விசிறி ஹோட்டல் அப்படின்னாக்கா உணவகம் அப்படின்னு சொல்லலாம் டிஃபன் அப்படின்னாக்கா சிற்றுண்டி போலீஸ்னா காவலர் போலீஸ் ஸ்டேஷன்னாக்கா காவல் நிலையம் ரயில்வே ஸ்டேஷன்னாக்கா தொடர்வண்டி நிலையம் இது போன்ற அனைத்து சொல்லுக்கும் கலைச்சொல்லாக்கம் உருவாகியுள்ளன மாணவர்களாகிய நீங்களும் இனி உருவாகக்கூடிய அனைத்து பொருளுக்கும் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் பெயரை உருவாக்க முயற்சி செய்தல் வேண்டும் முயற்சி செய்து புதிய புதிய கலைச்சொற்களை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்குவோமானால் தமிழ் மொழியானது மென்மேலும் வளர்ந்து சிறப்படையும் என்று நான் கூறி முடிக்கின்றேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் வேறு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்